வணக்கம் நேர்களே. கொட்டி கிடக்கிறது ஏற்றுமதி வாய்ப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்மோட ஏற்றுமதி சம்பந்தமான எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்வதற்காக GKR எக்ஸ்போர்ட்ஸ் நிர்வாக இயக்குனர் டாக்டர் செல்வகுமார் சார் வந்து நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காரு. இப்போ நம்ம அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ஓகே சார், நிறைய க்வெஸ்சன்ஸ் இந்த வாரம் நமக்கு வந்திருக்கு சார், அதை ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பாக. ஓகே சார், முதல்ல ஒரு பொதுவான கேள்வி சார், யாரெல்லாம் ஏற்றுமதி தொழில் செய்ய தகுதியானவர்கள், யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும், பல தொழில்கள் இருக்க ஏற்றுமதி தொழில் ஏன், எதற்காக, விளக்கம் கொடுக்கமா? இது வார வாரம் எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. கண்டிப்பாக இந்த புதிதாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வந்து இந்த கேள்வி கண்டிப்பாக வந்து மனசில் வரும். ஏன்னா எதுக்காக ஏற்றுமதி தொழிலை தேர்ந்தெடுக்கணும், சரி யாரெல்லாம் பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் போது நம்மளாலையும் பண்ண முடியுமா, ஸோ இந்த மாதிரி நிறையா அவரவர்களுக்குள்ளேயே அவரவர்கள் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு கேள்வி. ஸோ இதுக்கு ஒரு சரியான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வேண்டுமானாலும் ஏற்றுமதி தொழில் செய்யலாம் அப்படிங்கிறது தான் சரியான பதில். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்றுமதி தொழில் அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே வந்து ஒரு இயல்பான ஒரு ஆசை என்னென்னா, சீக்கிரமாக சம்பாதிக்கணும், சீக்கிரமாக செட்டில் ஆகணும், நம்மளும் பணக்காரம் ஆக மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு நியாயமான ஒரு ஆசை. ஸோ இந்த நியாயமான ஆசை ஒரு நேர்மையான வழியில் பூர்த்தி அடையணும் அப்படின்னா, அதற்கு ஒரு சரியான தொழிலை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்போது மற்ற தொழில்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எல்லாருமே சும்மா இன்றைக்கி சும்மாவே அட்லீஸ்ட் கற்பனையிலையாவது ஒரு கணக்கு போட்டு பார்ப்போம், நமக்கு வருமானம் எவ்வளோ வரும், செலவு எவ்வளோ ஆகும், ஸோ இது எவ்வளோ நிற்கும், ஏதாவது ஒரு தொழில் பண்ணுற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி தான் ஏற்றுமதி தொழில் அப்படிங்கிறது, ஸோ இந்த மாதிரி ஒரு கற்பனைக்கு எட்டாத ஒரு அளவுக்கு ஒரு லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி தொழில் தான். சரியான ஒரு பயிற்சியோடு சரியான முயற்சின்னு ஒன்று இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஏற்றுமதி தொழிலில் யார் வேணாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம், நீங்கள் நினைத்த இலக்கை விரைவில் அடையலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி யாரெல்லாம் ஏற்றுமதி தொழில் செய்ய தகுதியானவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வேண்டுமானாலும் செய்யலாம்ங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஸோ மெயினாக என்டர்பிரனர்ஸ், தொழில் முனைவோர்கள், ஏதாவது ஒரு தொழில் செய்யணும், சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இந்த தொழிலுக்குள்ளே வரலாம் தாராளமாக. அதே மாதிரி அதுக்கு அடுத்தது ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், மெயினாக இன்றைக்கி வந்து ஏற்றுமதி தொழிலில் சாதித்து கொண்டிருப்பவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்மணிகள் தான். அப்போது ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஏன்னா நிறைய டைம் இருக்குது சார், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, சும்மா இருக்கேன், அப்போ இந்த விரயமாகக்கூடிய நேரத்தை நான் பணமாக மாற்றிக்கொள்ள எனக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. ஸோ அப்போ அவங்க பெண்மணிகள், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து தாராளமாக இந்த ஏற்றுமதி தொழிலை செய்யலாம். ஏற்கனவே ஏதாவது ஒரு தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வித்துட்டுருக்கிறவங்க, டொமஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்க தாராளமாக உங்கள் பொருட்களுடைய சந்தை வாய்ப்பை அறிந்து கொண்டு நீங்கள் ஏற்றுமதி தொழிலில் வரலாம். ஸோ இது மூணாவது. நாலாவது பார்த்தீங்கன்னா, மெயினாக வேலைக்கு போகிறவங்க இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வர முடியுமா அப்படிங்கிற நிறைய பேத்துக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஈவன் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிறவங்க, ப்ரைவேட் செக்டர் கம்பெனிஸ் போகிறவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, ஸோ இவங்களுக்குலாம் ஒரு சந்தேகம் என்னென்னா, நான் சும்மா தான், வேலைக்கு போகிறோம், சாயந்தரம் வந்து ஒரு டைம் நிறையா இருக்குது, ஸோ இதை பயன்படுத்தி ஏற்றுமதி தொழில் பண்ணலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் யாருக்கு, இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கும் ஆசை இருக்கும், நம்மளும் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு பிஸ்னஸ் இன்கம் ரெடி பண்ணணும், அப்போது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமே, நம்ம பேரில் பண்ணலாமா, அந்த மாதிரி ஒரு சந்தேகங்கள் இருக்கும். அப்போ கண்டிப்பாக ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களும் சரி, ப்ரைவேட் செக்டார் கம்பெனிஸில் இருக்கிறவங்களும் சரி, கவர்மெண்ட் செக்டார்ஸில் இருக்கிறவங்களும் சரி, உங்கள் பேரில் பண்ண முடியாது, யாரோ ஒருத்தர் பேரில் லைசன்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் மேனேஜ்மெண்ட் பார்த்துக்கலாம். ஸோ தாராளமாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் இல்லை ஒன்றரை மணி நேரம் நீங்கள் டெய்லி ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், முழு நேரமாக ஏற்றுமதி தொழிலை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த மெயினாக இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும், இந்த வேலைக்கு சென்று கொண்டே தொழில் சைட் பிஸ்னஸாக எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டார்ஸ், அப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு ஈஸியாக அந்த வெளிநாட்டு தொடர்புங்கிறது கிடைக்குது. ஸோ அதை பயன்படுத்தி இந்த ஏற்றுமதி தொழிலையும் உள்ள வராங்க, சைட் பிஸ்னஸாக பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஐடி ஃபீல்டில் சம்பாதிக்கிறத விட 10 மடங்கு ஒரு மாதத்தில் இந்த ஏற்றுமதி தொழிலில் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இது சாத்தியம், ஏன்னா அவங்களுக்கு சாத்தியம், ஏன்னா கண்டிப்பாக கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும், ஆங்கில அறிவு வேணும், ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும், இந்த மூணுமே இருக்குது. ஸோ இந்த மூணுமே ஒரு சேர இருக்கும்போது கண்டிப்பாக ப்ராடக்ட்னு ஒன்று செலக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வியாபாரம் செய்யும்போது நிச்சயமாக ஒரு அருமையான லாபம் கிடைக்கிறது அவங்க பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக யார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கி நிறைய காலேஜஸில் இப்போ நாங்கள் வந்து ஒரு வேல்யூடட் செமினார் மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா காலேஜ் மேனேஜ்மெண்ட்டே எங்களை கூப்பிட்றாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து, ஏன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இப்போ ஒரு சில காலேஜஸில் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸையே வந்து கிளாஸ் அட்டன் பண்ண வைக்கிறாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்டே வந்து இன்றைக்கி பிஸ்னஸ் எத்தனையோ பேர் எக்ஸ்போர்ட்டராக இருக்காங்க, படிச்சுட்டே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவர்களும் இந்த துறைக்கு ரொம்ப கச்சிதமானவர்கள். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்ககிட்ட இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குது, அதே மாதிரி அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில், பேச்சு திறமை இருக்குது, ஆங்கில அறிவு இருக்குது, இந்த மூணும் இருக்குது.
ஸோ அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுது காட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் ஏற்றுமதியில் எவ்வளோ வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஈஸியாக தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா நம்ம சொல்லித்தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஒரு கோடு போட்டால் ரோடு போடுறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி, ஏன்னா அந்தளவுக்கு பிரில்லியன்ஸ் வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து இதை சொல்லிக் கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டுருக்காங்க இன்றைக்கி. ஸோ அப்போ ஏற்றுமதி தொழிலை யார் யாரெல்லாம் செய்ய தகுதியானவர்கள் அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன். ஏன் ஏற்றுமதி? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, சார் நான் ஒரு ஜாபுக்கு போயிட்டுருக்கேன், இந்த ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு முழு நேரமாக ஏற்றுமதி தொழிலில் வரலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. அதாவது ஒரு தொழிலை கற்றுக்கொள்வதற்கு முன் முதல்ல ஒரு அந்த ஏற்கனவே ஒரு ஜாப் வேலைக்கு போயிட்டுருப்பீங்க, அதெல்லாம் விடக்கூடாது. முதல்ல ஒரு தொழிலில் வந்து ப்ராப்பராக முறையாக ஒரு நல்ல சரியான ஒரு பயிற்சியோடு, அதுக்கப்புறம் அந்த தொழிலினுடைய ஆழம், அதாவது ஏற்றுமதி தொழில் அப்படிங்கும் வரும்போது உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய நெளிவு சொலிவுகள், அதே மாதிரி அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இதெல்லாமே தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக ஒரு ரெண்டு மூணு பிஸ்னஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போதுமான அளவுக்கு பணம் சம்பாதித்த பிறகு அந்த ஏற்கனவே இங்கே ஜாபுக்கு போயிட்டுருக்கீங்கன்னா அதை ரிசைன் பண்ணலாம். நிறையா பேர் பண்ணுற தப்பு என்னென்னா எல்லாத்தையும் விட்டுட்டு இமீடியட்டாக அந்த தொழிலுக்குள்ளே வர்றது. ஸோ ஒரு தொழிலில் வந்து எதுவுமே தெரியாத பட்சத்தில் கண்டிப்பாக ஏமாந்து தான் போவீங்க. ஸோ அப்படிப்பட்டவர்கள் தான் வந்து ஏற்றுமதி தொழிலெல்லாம் பண்ணாதீங்க, ஏன்னா ஏமாந்து போனவர்கள். அப்போ எப்படி ஏமாறக்கூடாது, எப்படியெல்லாம் ஏற்றுமதியில் ஏமாற்றுவாங்க, நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் ஏமாற்றப்படுவீர்கள், இது எல்லா விஷயத்தையும் என்னோடய கிளாஸில் ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுக்கறதுனால மேக்ஸிமம் எங்கிட்ட பயிற்சிக்கு வரவங்க யாருமே ஏமாந்து போகிறதில்ல, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அதனால் இது ஒரு அவேர்னஸ்க்காக நான் இதை சொல்கிறேன். தயவு செஞ்சு ஏற்கனவே ஏதாவது ஒன்று இப்போ பிஸ்னஸ்லேயோ இல்லை ஏதாவது ஒன்று இருக்கீங்கன்னா அதை விட்டுட்டு இந்த தொழிலுக்குள்ளே வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இது ரொம்ப தெளிவாக கற்றுட்டு பண்ணலாம், அப்போ ரொம்ப ஈஸியாக சம்பாதிக்கக்கூடிய தொழில், அப்போ அதை சரியான முறையில் கையாள தெரியணும். அதுக்கடுத்தபடியாக ஏன் ஏற்றுமதிங்கும்போது, அதாவது நம்ம நாட்டோட அந்நிய செலாவணி கையிருப்பு மற்ற நாடுகளோடு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மி. எக்ஸாம்பிள் இன்றைக்கி இருக்கிற டாலர் ரேட் எடுத்துக்கோங்க. ஒரு காலத்தில் டாலர் ரேட் எங்கே இருந்துச்சு, இன்றைக்கி இந்திய ரூபாயின் மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 68 ரூபாய்க்கு வந்து நிற்கிது. ஸோ இது யாருனால என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் ஏற்றுமதி விகிதம் குறைந்தது தான் இதுக்கு முக்கியமான காரணம். அப்போது ஏற்றுமதியாளர்கள் அதிகமானால் ஒரு நாட்டோட அந்நிய செலாவணி விகிதமும் அதிகமாகும், அந்நிய செலாவணி உள்ள வர்றதும் அதிகமாகும். அப்போ எந்த ஒரு நாடு அந்நிய செலாவணியை அதிக அளவில் கையிருப்பு வைத்திருக்கிறதோ அந்த நாடு தான் பொருளாதார ரீதியாக எக்கனாமிக்கலி கிரௌண்ட் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க, பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைந்த நாடு. அப்போ நம்ம நாட்டோட பொருளாதாரம் என்பது இந்த நாட்டை சேர்ந்த இந்தியாவை சேர்ந்த ஏற்றுமதியாளர்கள் கையில் தான் உள்ளது. அப்போது இங்கே வந்து எல்லாமே இருக்குது, ஆனால் வெளிநாட்டில் இருக்கிற அத்தனை பேருமே நம்ம ப்ராடக்ட்ஸ் தான் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்குறாங்க. ஆனால் இங்கே ஏற்றுமதியாளர்கள் இல்லாததுனால யார் யாரோ வந்து பிஸ்னஸ் பண்ணி நாம் சம்பாதிக்கிற பணத்தை அவங்க சம்பாதிச்சிட்ருக்காங்க. ஸோ இது ரொம்ப அருமையாக கொட்டி கிடக்கிறது ஏற்றுமதி வாய்ப்பு. வாய்ப்பு நிறைய இருக்குது, ஆனால் யாரும் பயன்படுத்திக்கிறது இல்லை. ஒரு சிலருக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக வருது, ஒரு சிலருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதில்லை. காரணம் சரியான முயற்சி இல்லாதது தான். அப்போது இந்த அவேர்னஸ், இந்த ப்ரோக்ராமே வந்து ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு நிகழ்ச்சி. ஒவ்வொரு தமிழனும் பணக்காரனாக வேண்டும், ஒவ்வொரு தமிழனும் ஏற்றுமதியாளராக வேண்டும், உலக அரங்கில் வந்து தலைநிமிர்ந்து நிற்க வேண்டும்ங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பம்சமே, அது விழிப்புணர்வு நிகழ்ச்சி. ஏன்னா நம்ம முன்னோர்களே வந்து ஏற்றுமதி தொழில் செய்தவர்கள் தான், உலகின் முதல் ஏற்றுமதியாளன் தமிழன் தான், உலகில் முதல் துறைமுகமும் தமிழ்நாட்டில் தான் உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் வந்து புராண இதிகாசங்கள் எழுதி வச்சுருக்காங்க, இதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோமே, நம்மளுக்குலாம் அது டைம் இல்லை இல்லையா. அதனால் அதாவது ஒரு நாட்டுப்பற்றுடன் கூடிய தொழில் அப்படின்னா ஏற்றுமதி தொழில் தான். இதை யார் வேண்டுமானாலும் செய்து விரைவில் வெற்றி அடையலாம் என்பது தான் என்னுடைய இந்த பயிற்சியின் சிறப்பம்சம். நிச்சயமாக சார், இன்னொரு க்வெஸ்சன் போலாம். ஓகே சார், வணக்கம் சார். எனக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்பு கிடைத்துள்ளது, பயன்படுத்தி பையர் பிடிக்க வாய்ப்புள்ளதா? ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியா, அரப் கண்ட்ரீஸ் எங்கு சென்றால் பெஸ்ட் பயர்ஸ் கிடைப்பார்கள்? என்ன ப்ராடக்ட் செலக்ட் செய்து எடுத்து செல்வது அப்படின்னு சொல்லிட்டு ஆத்ம பிரியன் சென்னையிலேருந்து கேட்குறாரு. ஓகே சரி, இப்போ நிறையா பேருக்கு இந்த மாதிரி வெளிநாடுகள் செல்வதற்கு அதிக அளவில் வாய்ப்புகள் கிடைக்கிறது. டூரிஸ்டாக போகிறாங்க, அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்காங்கன்ட்டு அவங்கள பார்க்க போகிறாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்குது வெளிநாடு போவதற்கு. அப்போது ஏற்றுமதிக்கு இந்த வெளிநாட்டுக்கு பயணத்தை பயன்படுத்தி கொள்ள முடியுமா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வருது. இருந்தாலும் இது ஒரு அருமையான கேள்வி. இப்போது எக்ஸாம்பிள், நீங்கள் அதாவது தென்கிழக்கு ஆசிய நாடுகளும் போது சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரிலாம் போகிறீங்க அப்படின்னா, அங்கே யாராவது ரிலேஷன்ஸ் இருந்தால் உங்களுக்கு அங்கே போகும்போது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இப்போ அரபு நாடுகளுக்கு போகிறதா இருந்தாலும், அண்டை நாடுகள் நெய்பரிங் கண்ட்ரீஸுக்கு போகிறதுனாலே ரொம்ப லாங்லெலாம் போகிறத விட நெய்பரிங் கண்ட்ரீஸ் போகிற சான்ஸ் கிடச்சிதுன்னா பிஸ்னஸ்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஏற்றுமதி தொழிலுக்கு. எப்படின்னா, நிறைய பேர் பண்ணுற தப்பு, ஒரு வெளிநாட்டுக்கு போகிறீங்க, ஏதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட், ஏதாவது ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பையரை பார்க்க சான்ஸ் கிடைக்குதுன்னா எடுத்த உடனே என்னுடைய ப்ராடக்ட் விசிட்டிங் கார்டு எடுத்து நீட்டாதீங்க.
ஏன்னா நான் இந்தியாவிலேருந்து வரேன், எனக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு வேணுமானு போய் கேட்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே வந்து வேண்டான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவன் எடுத்தோடனே பிஸ்னஸ் பற்றி பேசுகிறானே அப்படின்ட்டு முதல்ல ஒரு அறிமுகம் ஆகணும், அதுக்கப்புறம் ரெண்டு நாள் ஆகுது நீங்கள் அவங்க கூட பேசணும், அதுக்கப்புறம் தான் வந்து பிஸ்னஸ் பற்றி பேசணும். எக்ஸாம்பிள், ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டோ ஹைப்பர் மார்க்கெட்டோ ஒரு இதுக்குள்ளே போகிறீங்க, அங்கே வந்து முதல்ல என்ன பண்ணணும், இங்கிருந்து வெளிநாடு போய் ஒரு ஆர்டர் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிக்கு நான் சொல்லக்கூடிய அறிவுரை. இப்போ வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா அங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் ஹைப்பர் மார்க்கெட் போகும்போது அங்கே என்னென்ன பொருட்கள் எல்லாம் வச்சுருக்காங்க, இந்தியாவிலிருந்து என்னென்ன பொருள் வருது, பொருளை பார்த்தாலே தெரியும் அது இந்தியன் ப்ராடக்ட்ஸ் தான் அப்படிங்கிறது. அப்போ அது என்ன விலைக்கு விற்கிறாங்கங்கிறத பாருங்கள், அந்த நாட்டோட கரன்சி மதிப்புக்கும் நம்ம நாட்டுக்கும் என்ன வித்தியாசம் வருது, ஸோ அவங்க என்ன விலைக்கு விற்கிறாங்க இதெல்லாம் பாருங்கள். ஒரு சர்வே, இப்போ ஒரு நாலஞ்சு கடை ஏறி இறங்கும்போது இந்த சர்வேயை எழுதணும். நம்ம எழுதும்போது அப்போ எந்தெந்த கடைகளில் என்னென்ன பொருள் என்னென்ன விலைக்கு விற்கிறாங்கங்கிறத நோட் பண்ணும்போது இந்தியாவில் என்ன விலைக்கு நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது நீ கேட்டு பார்க்கலாம். அப்போது அங்கேருந்து கொண்டு போகிற செலவு, அந்த நாட்டுக்கு கொண்டு போகிற செலவு எவ்வளோ ஆகுது, பேக்கிங் சார்ஜஸ், நம்ம இப்போ எவ்வளோ லாபம் வைக்கலாம், அப்போது ஓரளவுக்கு அவங்க விற்கிற ரேட்டோட கம்பேர் பண்ணக்கூடாது எப்போவுமே நம்மளுடைய லாபத்தை. சரி, இந்த அளவுக்கு லாபம் வருது அவனுக்கு, யாருக்கு, அந்த கடைக்காரனுக்கு, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இறக்குமதியாளருக்கு. அப்போது நாம் வந்து ஒரு போதுமான அளவு இந்த ஸ்டாண்டர்டு ப்ராஃபிட்னு இருக்குது, ஸோ அது வைக்கலாம். அப்போது அந்த மாதிரி அப்போது நீ அந்த கடைக்காரர்கிட்ட கடைசியில் அந்த பர்ச்சேஸ் ஆஃபீஸர்கிட்ட போய் பேசலாம், விசிட்டிங் கார்டு கொடுத்து இந்த மாதிரி நான் இந்தியாவிலேருந்து வரேன், பார்த்தேன் உங்கள் கடையில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும் பார்த்தேன், ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் இந்தியாவிலேருந்து வருது, ஓகே இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் வி கேன் கீப் அ லாங் டேர்ம் பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நம்ம பேசும்போது எஸ் ஆர் நோன்னு பதில் வரும். இதை வந்து சர்வே பண்ணாமல் நாம் போய் அவங்ககிட்ட பேசும்போது கண்டிப்பாக வந்து அவங்க வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க. இதுதான் வந்து இன்றைக்கி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அனுபவமாக இது இருந்துகிட்ருக்கு. என்ன சார், நான் பையரோட அட்ரஸ்க்கு நான் ட்ரை பண்ணேன், அவரை எனக்கு கூப்பிடவே இல்லை, ரிப்ளை பண்ணவே இல்லை. ஏன்னா எடுத்தோடனே யாரும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள், நீங்களே அந்த இடத்துல இருக்கும்போது புதுசாக அறிமுகம் இல்லாத ஒரு நபர் வந்து விசிட்டிங் கார்டு கொடுக்குறாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் அது நோட்டீஸ் மாதிரி அப்படி தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம், அதே தான் அவங்களும் செய்கிறாங்க. இதே ஒரு தெரிந்த நபர் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை அவரை பார்த்துருக்கோம் பேசியிருக்கோம் அப்படிங்கும்போது அவரை நம்ம உதாசீனப்படுத்துவோமா, அதே தான் அங்கேயும். ஸோ இங்கே நடக்கிற விஷயத்தை அப்படியே அங்கே ரிவர்ஸில் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் ஆர்டர்ஸ் எடுக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள், அரபு நாடுகளுக்கு போகும்போது நம்ம தமிழ் பேசுகிறவங்களே நிறைய பேர் வந்து சூப்பர் மார்க்கெட் ஹைப்பர் மார்க்கெட்னு வச்சுருக்காங்க. ஸோ அந்த லாங்குவேஜ் தமிழில் பேசிட்டிங்கனாலே ஓகே ஓகே நம்மால் தான் அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுது, உங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும், சார் நம்ம தமிழ் ஆள் தான் இங்கே கடை வச்சுருக்காரு, சரி கேட்டு தான் பார்ப்போமே அப்படின்ட்டு. அப்போது மொழி சார்ந்த, அதாவது நம்ம தமிழ் மொழி ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு கூட இந்த மொழி உதவுது பார்த்துக்குங்க. அப்போது பேசும்போது கண்டிப்பாக அவங்க வேண்டாம்னு சொல்ல போகிறது இல்லை, சரி உங்கள் விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போங்க, முடிஞ்சால் எனக்கு நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மெயில் பண்ணுங்கள், நம்ம தாராளமாக பிடிச்சிருந்தா பிஸ்னஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசிடுவாங்க. ஸோ இது மூலமாகவும் நமக்கு பிஸ்னஸ் கிடைக்குது. ஸோ முதல்ல வெளிநாடு போகிறக்கு சான்ஸ் கிடைக்கும் போது ஆர்டர் எடுக்கணும்னு நினச்சிட்டு யாரும் போகாதீங்க. எக்ஸ்போர்ட்டுக்கு உண்டான ஆர்டர் கண்டிப்பாக எடுக்கணும்னு நினச்சிட்டு போகாதீங்க. ரீசன் என்னென்னா, ஆர்டர் எடுத்தே ஆகணும்னு நினச்சிட்டு போனீங்கன்னா ஆர்டர் எடுக்க மாட்டீங்க, ஓகேவா? சும்மா சுற்றி பார்க்க போங்க. அப்போ போகும்போது என்ன ஆகுனா நிறைய நாலேஜை கேதர் பண்ணலாம், உங்களை சுற்றி என்னென்ன இருக்குது, இப்போ வித்தியாசமான பொருட்களை பார்க்கும்போது ஏன் இதை நாம் கொண்டு போய் இந்தியாவில் விற்கக்கூடாது, ஸோ இதை நம்ம ஊரில் மார்க்கெட் பண்ணால் என்ன, அந்த மாதிரி வித்தியாசமான சிந்தனைகள் வரும். அப்போ நிறையா ஆர்டர்ஸோடு வருவீங்க. அதனால் ஆர்டர் எடுக்கணும்ட்டு போனீங்கன்னா அந்த இடத்துல புத்தி வேலை செய்யாது, நர்வஸ். அப்போ அந்த இடத்துல வந்து சும்மா போகும்போது நம்ம பேசி தான் பார்க்கலாமே, எஸ் ஆர் நோ, அவங்க வாங்கினாலும் சரி வாங்காட்டியும் சரி நம்மளோட இன்ஃபர்மேஷன் அந்த பையரோட டேபிளில் இருக்கணும்னு நினச்சிட்டு பேசும்போது கண்டிப்பாக ஆர்டர் கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவினர்களை வைத்து பிஸ்னஸ் பண்ணலாம், ஆனால் அந்த இடத்துல ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. அவங்க என்ன விசாவில் அங்கே இருக்காங்க, அவங்க ஒர்க் பர்மிட்டில் போயிருக்காங்களா இல்லை, எந்த மாதிரி விசாவில் அங்கே இருக்காங்க, ஒர்க் பர்மிட்டில் இருக்கிறவங்கனால கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்களுக்கு உதவி செய்ய முடியாது. வேணால் லிங்க் பண்ணி விடலாம் அவங்க, அந்த இன்னொரு கம்பெனியோட டேட்டாபேஸை கொடுத்து அவங்ககிட்ட பேசுங்கன்னு வேணால் சொல்லலாம், அவங்க உதவி செய்ய முடியாது. இதே அங்கே இருக்கிறவங்க வந்து பெர்மனன்ட் சிட்டிசனாக இருக்காங்க அப்படின்னா, பெர்மனன்ட் ரெசிடெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை பயன்படுத்தித்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து வெளிநாட்டு தொடர்பு வைத்து மிகப்பெரிய அளவில் சாதித்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதாவது வெளிநாட்டு தொடர்பு இருப்பவர்களுக்கும் இந்த பிஸ்னஸ் கை கொடுக்கும், இல்லாதவங்க பரவாயில்ல, நிறைய வாய்ப்புகள் இருக்குது, வெளிநாட்டிலிருந்து நிறைய வழிகள் இருக்குது வெளிநாட்டு இறக்குமதியாளர்கள் பிடிக்கிறது, அதனால் அதை பற்றி கவலையப்படாதீங்க. இந்த நிகழ்ச்சியோட சிறப்பம்சமே மெயினாக ஐஇ கோடு எடுத்துட்டு நிறையா பேர் சும்மாவே இருக்கீங்க. ஐஇ கோடு எடுத்ததுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும் தெரியாது, ஏன்னா எங்கேயோ போய் ஏமாந்து இப்போ வந்திருப்பீங்க. ஸோ என்னுடைய நிகழ்ச்சி வந்து பொறுத்த வரைக்கும் ஐஇ கோடு எடுத்ததுக்கப்புறம்
என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக நான் சொல்லித்தரேன். அதே மாதிரி பையர் பிடிக்கிறது, பையரோட அட்ரஸ் எல்லாம் நாங்கள் யாருக்கும் கொடுக்கறது இல்லை, ஐ மீன் கவர்மெண்ட்டே கொடுக்கறது இல்லை. அது வந்து அது பையரோட அட்ரஸை கொடுத்தாலும் நீங்கள் உங்களால் போய் ஒரு ஆர்டர் எடுக்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் தமிழர்கள் வந்து இதுதான் சொல்லிட்டு இருக்கீங்க, சார் பையரோட அட்ரஸ் இருக்குது, பிரதாதுக்கு ஐ கோடு எடுத்துட்டேன், வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டேன், எது எதுலாம் மெம்பர் ஆகணுமோ அத்தனையிலும் மெம்பர் ஆகிட்டேன், பட் எனக்கு ஆர்டரே கிடைக்கலையே அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இதுதான் உண்மை. நீங்கள் சரியான ஒரு பயிற்சியாளரை இதுவரைக்கும் சந்திக்கலை அப்படின்னு தான் அர்த்தம். சரியான முயற்சி உங்களுக்கு இல்லை, சரியான பயிற்சி இருந்தால் தான் அந்த முயற்சி செய்கிறதுக்கு ஒரு ஊக்கம் வரும். அதுவே இல்லைங்கும்போது அப்போ மொத்தமாக கொலாப்ஸ் ஆயிடும். அதனால் யோசிச்சு பண்ணுங்கள். வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நான் சொன்ன மாதிரி ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். நிச்சயமாக சார், இன்னொரு க்வெஸ்சன் போகலாம். வணக்கம் சார், கார்மெண்ட்ஸ்க்கான ஆர்டர் கிடைக்குமா? வெளிநாடுகளில் நம்முடைய கார்மெண்ட்ஸுக்கு நல்ல விலை கிடைக்காது என்று சிலர் கூறுகின்றனர், அது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் திருச்சியிலேருந்து கேட்குறாரு. இதுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா ரொம்ப பொருத்தமாக. இப்போ தான் சொல்லி முடித்தேன். அதாவது நான் இப்போ தான் நான் வந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கெல்லாம் ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தேன். கார்மெண்ட்ஸுக்கு ஆர்டர் கிடைக்காதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, அவங்களுக்கு அது தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். உண்மையிலேயே ஒரு விளையாட்டான சம்பவம். இப்போ என்னுடைய நான் ஒரு இப்போ வியட்நாமில் ஹோச்சிமின் சிட்டியில் ஒரு கடைக்குள்ளே போகிறேன். நான் போனால் எப்போவுமே வந்து எடுத்தோடனே நான் விசிட்டிங் கார்டில் எடுத்துட்ட மாட்டேன், சும்மா ஃப்ரெண்ட்லியாக உள்ளே போனால் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கலான்ட்டு போனால், அங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கிற எல்லா டிஷர்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா மினிமம் $50 அண்ட் அபவ். அதாவது ஒரு டிஷர்ட்டோடைய விலை $50 கிட்டத்தட்ட. இங்கே வந்து $50 எவ்வளோ வச்சு 3000 ரூபாய், எக்ஸாம்பிள் கணக்கு போடுங்க, ஒரு 60-70 ரூபாயே வச்சுக்குவோமே, கிட்டத்தட்ட $50 என்னாச்சு 3500 ரூபாய் ஒரு டிஷர்ட்னுடைய விலை. அதாவது நாமளாவது ஃபுல்லாக இது வரைக்கும் ட்ரெஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு லேடிஸ் ட்ரெஸ் அப்படிங்கும்போது ஒரு கேஷுவல் வேர் டிஷர்ட்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்லெஸ், அந்த அளவுக்கு ஒன்றும் அது துணி தேவையில்லை, ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் அதுக்கெல்லாம் வந்து நம்ம திருப்பூரில் செய்கிற மாதிரி இருந்தால் அந்த அந்த ட்ரெஸ்ஸோட விலை பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 100 ரூபாய், அதிகபட்சம் 100 ரூபாய். திருப்பூர் காதர்பேட்டுக்குள்ளே போனால் கிட்டத்தட்ட 50 ரூபாய் கூட அதை வாங்கிட்டு வரலாம். அப்படிப்பட்ட அந்த ட்ரெஸ்ஸோட மதிப்பு அங்கே 3500 ரூபாய். இது இங்கே மட்டும் இல்லை, எல்லா நாடுகளிலும் நீங்கள் வேணால் இந்த யூடியூப்பில் நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கும் சரி, அவங்களுக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் இருக்கிற ஏரியாவில் என்ன விலை. இப்போ ஏற்கனவே வெளிநாடு போயிட்டு வந்தவங்க கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. பாருங்கள் நீங்கள் அங்கே என்ன விலைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு விற்கிறாங்கிறத பாருங்கள். அப்போ இங்கே கம்பேர் பண்ணுங்கள். அப்போ நம்மளை விட எத்தனை மடங்கு அதிகமாக அவங்க லாபம் வச்சு விற்கிறாங்க. அப்போது இதெல்லாம் வந்து இந்த மாதிரி அதெல்லாம் கஷ்டம், அதெல்லாம் பொய்ன்னு சொல்கிறவங்களாம் தயவுசெய்து நம்பாதீங்க. அதாவது எதையுமே தீர விசாரிப்பதே மெய், அதனால் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய்ங்கிறதுனால தீர விசாரிங்க. அப்போது இதுதான் உண்மை. ஏன்னா மினிமம் 2000 ரூபாய்க்கு மேலே தான் வெளிநாட்டில் ட்ரெஸ்ஸே. நீங்கள் போய் ஒரு டிஷர்ட் வாங்கினா கூட இதை விட அந்த அவங்க விற்கிறத விட சூப்பரான குவாலிட்டி இந்தியாவிலேருந்து தான் வெளியே போகுது. அதே பார்த்தீங்கன்னா $50 மேலே தான் வச்சு விற்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி நபர்கள் சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க. நிறைய கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் நமக்கு இந்தியாவுக்கு தான் வந்து குவியுது வாய்ப்பு. இங்கே முடியாதுன்னு சொன்னால் தான் அது அந்த ஆர்டர் டைவெர்ட் ஆகி பங்களாதேஷுக்கு போகும், அங்கே முடியாதுன்னு சொன்னால் தான் சைனாவுக்கு போகும். அதனால் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வேண்டாம், இந்தியன் கார்மெண்ட்ஸ் வேண்டாம்னு யாருமே சொல்கிறதில்ல. இதெல்லாம் வந்து முற்றிலும் முட்டாள்தனமான அவங்க சொல்கிறத கேட்காதீங்க தயவு செஞ்சு. அதனால் அனுபவத்தில் சொல்கிறேன் அதெல்லாம். கண்டிப்பாக சார், இன்னொரு க்வெஸ்சன் சார், அரிசி ஏற்றுமதி செய்யலாமா, எந்த நாட்டிற்கு வாய்ப்பு அதிகம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ரூபா தாஸ் நீலகிரியிலேருந்து கேட்குறாங்க. ஓகே, அரிசி ஏற்றுமதி செய்யலாம். பாஸ்மதி ரைஸ் பார்த்தீங்கன்னா மிக அதிக அளவில் வாங்கி கொண்டிருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா அரபு நாடுகள், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரைஸ் அப்படிங்கிறது இந்தியாவிலிருந்து தான் அதிக அளவில் அரபு நாடுகளுக்கு போகுது, மற்றும் கனடாவுக்கெல்லாம் கேட்குறாங்க, பட் அனுப்பலாம், ரொம்ப பல்காக கேட்பாங்க. அப்போ புதுதாக இந்த தொழிலுக்குள்ளே வர்றவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள், எடுத்தோடனே பெருசாலாம் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவோமே. ஏன்னா திடீர்னு ஒரு 100 கிலோவுக்கு ஆர்டர் வரும், பண்ணுங்க. அதாவது நான் மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டருக்கு சொல்கிறதே இதுதான், மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டருக்கு தான் நிறைய ஆர்டர்ஸ் வருது, ஆனால் அவங்க வந்து அது சரியாக பயன்படுத்திக்கிறதே இல்லை. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள், அப்புறம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் போது அப்புறம் பெருசாக பண்ணிக்கலாம். அதனால் இந்த வால்யூம்ங்கிறது முதல்ல கம்மியாக வைங்க, அதே மாதிரி கம்மியாக பண்ணுங்கள், அதே மாதிரி லாபமும் குறைத்து வைங்க. எடுத்தோடனே ப்ராஃபிட் அதிகமாக வச்சிங்கன்னா எந்த பயிரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அதனால் போதுமான லாபம், போதுங்கிற அளவுக்கு லாபம் வைக்கும்போது அடுத்தடுத்த என்கொயரிஸ் வரும், அதே பையர் மறுபடியும் ஆர்டர் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதே பையர் உங்களை இன்னொருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்படித்தான் பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். நல்ல தரமான குவாலிட்டியான ரைசஸ்
ரைஸ் வந்து இங்கே கிடைக்குது. அதனால் இந்த நார்த்தில் கிடைக்கிற பாஸ்மதி ரைஸை வாங்கி பண்ணுங்கள், பெரிய லெவலில் சம்பாதிக்கலாம். ஈவன் நார்த் இண்டியன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் சம்பாரிச்சிட்ருக்காங்க. ஸோ நம்ம அவங்கள பார்த்தாவது பழகணும் இதெல்லாம். அதனால் நார்த்தில் நிறைய கிடைக்குது, சென்னையிலேயே நிறையா டீலர்ஸ் இருக்காங்க, சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் இருக்காங்க, அவங்ககிட்ட வாங்கி நீங்கள் அனுப்பலாம். சென்னை துறைமுகம் மூலமாக நிறைய அரபு நாடுகளுக்கு ஏற்றுமதி கொண்டிருக்கிறது, தாராளமாக பண்ணலாம். ஓகே சார், இன்னொரு க்வெஸ்சன் சார். வணக்கம் சார், நான் மாலத்தீவிற்கு சரக்குகளை அனுப்பி வருகிறேன். ஓகே. கப்பலில் சரக்குகளை அனுப்பும்போது அதற்கான டாக்குமெண்ட்ஸ் மாலத்தீவிற்கு அனுப்புவதற்கு முன்னாலேயே சரக்குகள் அங்கு சென்று சேர்ந்து விடுகிறது, அதனால் டிமரேஜ் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார் சார், அதிகமாகின்றது. டெமரேஜ், டெமரேஜ் அதிகமாகின்றது. அதனை குறைக்க என்ன வழி உள்ளது சார் அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் தூத்துக்குடியிலேருந்து கேட்கிறார். ஓகே, இப்போது அதான் இந்த பக்கத்து நாடுகளுக்கு நீங்கள் பொருட்களை கப்பல் அனுப்பும்போது நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அவங்களுக்கு கொரியர் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ராடக்ட் கப்பல் அங்கே ரீச் ஆகும், சரக்கு அங்கே போய் சேர்ந்துடும். அப்போ டாக்குமெண்ட்ஸ் அங்கே இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு டெமரேஜ் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது உண்மைதான், இது எல்லா ஏற்றுமதியாளர்களுக்கும் இது ஒரு நடைமுறை சிக்கலாக தான் இருக்குது, அதாவது இந்த பக்கத்து நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்பவர்களுக்கு. பெஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலைங்கன்னா நான் நெகோஷியபிள் பில் அனுப்பிச்சிருங்க, நான் நெகோஷியபிள் இன்வாய்ஸ். அப்போ அப்படி அனுப்பும்போது தாராளமாக இந்த ஏர்வே பில் எப்படின்னா ஒரிஜினல் கொடுத்து தான் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஜஸ்ட் டூப்ளிகேட் காமிச்சிங்கனாலே ஏர்வே ஏரில் அனுப்பும்போது நீங்கள் அந்த சரக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஷிப்புக்கு வந்து நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வெரி சிம்பிள். இது ஒன்றும் இல்லை, இது நீங்கள் உங்கள் சிஎன்எஃப் ஏஜென்ட்டை கேட்டிங்கனாலே சொல்லிடுவார், வெரி சிம்பிள். அது ஏற்றுமதிக்கு 90% உதவி செய்கிறதே அவங்க தான். நம்ம வந்து இந்த கிளாஸில் கிளாஸ் எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி பயிற்சி அப்படிங்கும்போது தொழில் நுணுக்கங்களை வந்து ரொம்ப எப்படியெல்லாம் இருக்கணும், எந்த இடத்துல ஏமாற போகிறீங்க இதெல்லாம் சொல்லித்தரலாம். பட் இதெல்லாம் வந்து ஏன்னா நிறைய பேர் வந்து டாக்குமெண்டேஷன்னாலே ரொம்ப பயப்படுறீங்க. எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து மூளைச்சலவை, அதாவது பிரெயின் வாஷ் பண்ணி உங்களை பயமுறுத்தி வச்சுருக்காங்க. ஏற்றுமதி தொழிலுங்கிறது நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க விற்கிறீங்க, அதே தான். இது ஒரு டொமஸ்டிக் பிஸ்னஸ், அதாவது திருப்பூரில் டிஷர்ட் வாங்குறீங்க, கோயம்புத்தூரில் விற்கிறீங்க, இதே திருப்பூரில் டிஷர்ட் வாங்குறீங்க, சிங்கப்பூரில் விற்கிறீங்க, இவ்வளோ தான் ஏற்றுமதி. அதனால் அதை பற்றியெல்லாம் ஒன்றுக்கு அவ்வளோ பட வேண்டாம். இது நான் நெகோஷியபிள் பில்னு இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வெரி சிம்பிள். ஓகே சார், ஒன் மோர் க்வெஸ்சன் சார். தமிழ்நாட்டில் உள்ள ஏற்றுமதியாளர்களுக்கு ஏன் ஆர்டர் சரியாக கிடைப்பதில்லை? உலகில் தமிழர்கள் மட்டும்தான் எல்லா இடங்களிலும் அடிமை பணி செய்கின்றனர், இதற்கு என்ன காரணம், நாம் ஜெயிக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் நார்வேலேருந்து கேட்குறாரு. சரி, அதாவது ஆதங்கம், வாய்ப்பு இருக்குது சரியாக பயன்படுத்திக்காதவர்கள் ஒரு சிலர், எல்லாமே இருக்குது பட் ஆனால் முயற்சி செய்யாதவர்கள் ஒரு சிலர். அப்போது அந்த முயற்சி செய்யாதவர்களுக்கு தான் ஒரு சில அந்த ஆதங்கம் இருக்கும், நம்மளால் ஜெயிக்க முடியாதா அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, நிறைய பேர்த்துக்கு ஒரு சந்தேகம் இருக்குது என்னென்னா, எல்லாம் நான் அப்ளைவே சொல்லிட்டேன், அதே ஐஇ கோட் இருக்குது, ஏற்றுமதிக்கு ஏற்றுமதி தொழில் செய்வதற்கு என்னென்ன அடிப்படை தேவைகள் அவசியமோ அத்தனையும் எங்கிட்ட இருக்குது, ஏன் ஆர்டர் கிடைக்கிறதில்ல அப்படின்ட்டு. ஆனால் இது என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு கருத்து. எப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழர்களால் ஜெயிக்க முடியாதா அப்படின்னு மட்டும் நீங்கள் கேட்டிருக்கீங்க. இன்றைக்கி உலகையே ஆண்டு கொண்டிருக்கும், அதாவது நாசா அப்படின்னு அவங்க சொல்லிக்கலாம், அதே மாதிரி இன்றைக்கி மைக்ரோசாஃப்ட்னு பில்கேட் சொல்லிக்கலாம், இந்த மாதிரி பல கம்பெனிகள் வந்து எங்கள் கம்பெனின்னு சொல்லி அவங்க மாறு தட்டிக்கலாம். இந்த இப்போ எக்ஸாம்பிள் இன்றைக்கி பில்கேட்ஸ் இருக்கார் அப்படின்னா அந்த மைக்ரோசாஃப்ட்டுங்கிற கம்பெனிக்கு பின்னாடி அதை உருவாக்க, அதாவது முக்கிய மூல காரணமாக இருக்கிறவங்க தமிழர்கள் தான், தமிழர்களுடைய மூளை தான் இன்றைக்கி அந்த கம்பெனி அந்த நிறுவனங்களெல்லாம் இந்தளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம். ரீசன் என்னென்னா, நம்மளுடைய அறிவை அவர்கள் ஒரு வகையில் திருடிக்கொண்டிருக்கிறார்கள், அப்படி தான் நான் சொல்லுவேன். அப்போ தமிழனால் சாதிக்க முடியாதான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. இன்றைக்கி தமிழன், அதாவது நாம் சொல்லி கொடுத்தது தாங்க எல்லாமே, இதுக்கு மேலே என்ன வேணும்? இன்றைக்கி திருக்குறள்ங்கிறது எடுத்து படித்தங்காட்டி தான் தெரிஞ்சது அது திருக்குறள்னு. இன்றைக்கி உலகமே வந்து லைஃப்ஸ் ஃபார்முலான்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களே, அப்போ தமிழன் தான், தமிழன் இல்லைன்னா உலகமே இல்லை, உலகமே இயங்காது. அது நான் இது என்னுடைய கருத்து, நம்ம முன்னோர்களுடைய கருத்தும் கூட. அதனால் நீங்கள் வந்து ஏற்றுமதி முதல் ஏற்றுமதி தொழில் செய்தவன், பண்டமாற்று முறையில் ஏற்றுமதி செய்தவன் தமிழன் தான். இது நமக்கு தெரியாதனால நம்ம அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்க முடியுமா முடியாதான்ட்டு. இது இப்போ அந்த காலத்துலேருந்து, அதாவது புராண காலத்திலேருந்தே இது நடைமுறையில் சாத்தியமாக்கப்பட்ட உண்மை. நான் போன நிகழ்ச்சியில் கூட சொல்லியிருப்பேன், ஒரு இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரத்தில் தெளிவு எழுதி வச்சிருக்கார், கோவலன் யார், மிகப்பெரிய ஒரு ஏற்றுமதியாளர், மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் அப்போவே. அப்போ இது நம்ம அந்த படிக்கிறோம் பட் ஆனால் நடைமுறையில் நம்ம ஃபாலோ பண்ணுறதில்லை. அந்த ரத்தம் நம்ம எல்லாரோட உடம்புக்குள்ளேயும் ஓடிட்டுருக்கு. அதனால் இந்த முடியுமா முடியாதான்னு யோசிக்கிறத விட தமிழன் ஏன் இங்கே ஆர்டர் கிடைக்கிறது இல்லைன்னு சிம்பிளாக நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது சரியான முயற்சி செய்வதில்லை, வலி இருந்தும் சரியான முயற்சி செய்வதில்லை. ஒரு சில விஷயங்களை வந்து நான் இங்கே நேரடியாக சொல்வதற்கு நான் விரும்புறதில்லை. ரீசன் என்னென்னா, சொன்னால் ஒரு பாகுபாடு வரும். இப்போ எக்ஸாம்பிள் நான் மறைமுகமாக கூட சொன்னேன், ஏற்றுமதி தொழிலில் சாதித்து கொண்டிருப்பவர்கள் பெண்கள் தான் அப்படின்னு.
சரி, ஒரு பெண் எப்படி ஏற்றுமதி தொழில் சாதிக்க முடியும்? எத்தனையோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லையா, எத்தனையோ பொறுப்பு இருக்குது அவங்களுக்கு, எத்தனையோ ஒரு சில இதெல்லாம் வரைமுறைகளை தாண்டி வெளியே வர முடியாது, எத்தனையோ பர்மிஷன் வாங்கிட்டு தான் வீட்டை விட்டு வெளியே போக முடியும். இவ்வளவு பிரச்சனையும் தாண்டி சில பெண்மணிகள் ஜெயிக்கிறாங்கன்னா இந்த இடத்துல எதை சொல்கிறது யோசிச்சு பாருங்கள். அப்போ இந்த பெண்மணிகளை பற்றி நான் சொல்லும்போது ஒரு சில ஆண்களுக்கு வந்து அது வந்து ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தும், மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா என்னடா எப்போ பார்த்தாலும் இப்போ பெண்களை வந்து பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. நான் சொல்ல, பாரதியார் அன்னைக்கே பாடி வச்சுட்டு போயிட்டார், சரியா, மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம்னு. அதனால் இன்றைக்கி பெண்கள் தான் சாய்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஒரு சிம்பிளாக சொல்கிறேன், சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் ரெஃப்ரெஷிங் வெட்டவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. இது எல்லா ஃப்ளைட்லேயுமே இன்றைக்கி கொடுக்குறாங்க. இது அதே வியட்நாம் ஏர்லைன்ஸில் ரெஃப்ரெஷிங் வெட்டவல்னு ஒன்று கொடுத்தாங்க. சரி, இதை வாங்கி யூஸ் பண்ணிட்டு ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னு போட்டு நான் கையில் வச்சுருந்தேன். சரி, இதோட அட்ரஸ் எல்லாம் செக் பண்ணி இது யார் பண்ணுறா, ஏன்னா இன்றைக்கி ஃப்ளைட்டில் யார் ட்ராவல் பண்ணாலும் இந்த ரெஃப்ரெஷிங் வெட்டவல் வேணும், இது இல்லாமல் இல்லை. ஸோ இது எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இது யார் யூஸ் பண்ணுறா, இது யார் பண்ணிகிட்ருக்கா, எங்கேருந்து வருது அப்படின்னு செக் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் இதை சர்வே பண்ணி கண்டுபிடிச்சேன். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி இதை செஞ்சிட்ருக்காங்க. அப்போது சில ஆண்கள், நான் சொல்கிறது ஒரு சில ஆண்கள் என்னிடம் பயிற்சிக்கு வந்த ஒரு சில ஆண்களை தான் சொல்கிறேன், எல்லாத்தையும் சொல்லலை. இவங்க வந்து எனக்கு ஆர்டரே கிடைக்கல சார், உங்கள் வெப்சைட்டில் மெம்பர் ஆனால் எனக்கு இது வரைக்கும் எந்த என்கொயரியும் வரல சார்னு சொல்கிறீங்க. நான் உங்களை திருப்பி கேட்குறேன், ஒரு பெண்ணால் இது இவ்வளோ விஷயம் சாதிக்க முடிஞ்சிருக்கும் போது உங்களால் ஏன் முடியலன்னு தான் நான் கேட்குறேன், தெரியாமல் கேட்குறேன். ஏன்னா இது வந்து ஒரு உங்களுக்குன்னு ஒரு வில் பவர் இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லா வசதிகளும் இருக்குது, ஏன் உங்களால் செய்ய முடியல? அப்போ ஒரு இன்னொன்று நான் ஒரு சில இதை சொல்கிறதே இல்லை, என்னிடம் பயிற்சிக்கு வந்த எழுத படிக்க தெரியாத, அதாவது ஒரு 8th ஸ்டாண்டர்டு தான் பாஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க வசதி இல்லை, ஆனால் இன்றைக்கி அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு ஏற்றுமதியாளராக இருக்காங்க, அது உங்களும் ஒரு பெண்மணி தான். ஸோ அவங்களால சாதிக்க முடியும் போது நம்மளால் சாதிக்க முடியாதா? அதுக்காக பெண்களை கேவலமாக பேசுகிறேன்னு நிறைய பேர் நினைக்கலாம், ஆனால் இன்றைக்கி வந்து அவர்கள் தான் சக்தி, அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. நாம் வந்து இன்றைக்கி ஒரு சில ஆண்கள் சோம்பேறிகளாகத்தான் கோந்து கொண்டிருக்கிறோம். நான் அப்படிப்பட்டவங்களோட நான் பேசுகிறதே இல்லை, கழட்டி விட்டுறது. ஏன்னா எல்லா ஹெல்ப்பும் இன்னொருத்தரையே தான் பண்ணட்டும், நானே பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த எல்கேஜி குழந்தைங்க மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் நான் கண்டுக்கிறதே இல்லை. அதனால் இவர்கள் சாதிக்கிறாங்கன்னா நம்ம இவங்க வழியை பின்பற்றணும். அதனால தான் இந்த பெண்களை வந்து ஒரு கிளப்பிங்கை ஃபார்ம் பண்ணும்போது, ஜிகேஆர் படித்த லேடிஸ் அவங்கள ஃபார்ம் பண்ணும்போது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது வரும். நாட்டை ஆண்டு கொண்டிருப்பதும் ஒரு பெண் தான், அதை மறந்துடாதீங்க யாருமே. அதனால் அவங்க நினச்சா முடியும். அப்போ ஏன் நம்மளால் முடியாது? எத்தனையோ சட்டத்திட்டங்கள் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை தாண்டி அவங்க ஜெயிக்கும்போது நாம் சுதந்திர பறவை ஆண்கள், எங்கே வேணாலும் போகலாம், எதை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். அப்போது எத்தனையோ வாய்ப்புகள் இருக்குது, நம்மளை யாரும் தடுக்க போகிறதில்ல, ஆனால் அவங்களுக்கு எத்தனையோ பொறுப்புகள் இருக்குது. அது மாதிரி தான் நம்மளால் முடியாதான்னு கேட்குறேன் நான். அதனால் அது அவரவர்கள் மனசை பொறுத்தது, எண்ணங்களை பொறுத்தது. நீங்கள் சோம்பேறிகளாக இருந்தால் அது பிரயோஜனமே இல்லை. அப்படித்தான் இருக்காங்க இன்றைக்கி ஒரு சிலர். அதனால் முடியும், முயற்சி பண்ணால் முடியும். நிச்சயமாக நேர்களே, தமிழகத்தின் சிறந்த ஏற்றுமதி பயிற்சியாளர் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்குடைய டெபுட்டி கவர்னர்கிட்டையும் நம்ம தமிழ்நாடு கவர்னர்கிட்டையும் சார் வந்து விருது வாங்கியிருக்கார். இப்படிப்பட்ட ஒரு பயிற்சியாளர்கிட்ட நீங்கள் பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஸ்காலருக்கு நம்பருக்கு முன்னாடியே காண்டாக்ட் பண்ணிவிட்டு எங்கே எப்போ கிளாஸஸ் நடக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுட்டு அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா கிளாஸஸ்க்கு வாங்க. சார், இறுதியாக ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சி, இப்போ கூட சொன்னீங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து வெளிநாடுகள்லாம் போய் நிறைய ஆர்டர் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்றத சுருக்கமாக ஏன்னா நிறைய பேர் இதான் கேட்குறாங்க, சார் பண்ணுறாரு நம்ம அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய க்வெஸ்சன்ஸ் வருது, அதனால் கேட்குறேன். ஓகே, என்னுடைய வெற்றியின் ரகசியம், அப்துல் கலாம் ஐயா அவர்களை வந்து நான் ரோல் மாடல் எடுத்திருக்கேன். ஏன்னா நாட்டின் அதாவது மிகப்பெரிய உயரிய விருது அப்படின்னா பாரத ரத்னா என்னமோ சொல்லுவாங்க, தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாட்டின் உயரிய விருது, தமிழ்நாட்டின் உயரிய விருது அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பெயரால் கொடுக்கப்படக்கூடிய விருது. அதை முதல் தமிழனா நான் தான் வாங்கினேன். ரீசன் என்னென்னா, இந்த முன்னோர்கள் எடுத்து பாருங்கள், எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு நிறைய வழிகள் நம்மளுக்கு காமிச்சிட்டு போயிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் விவேகானந்தர் எடுத்துக்கோங்க, விவேகானந்தருடைய வழியைத்தான் அப்துல் கலாம் ஐயா அவர்களும் பின்பற்றி கொண்டார்கள். விவேகானந்தர் வந்து நீ எது நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் அந்த வழியைத்தான் நானும் இன்றைக்கி வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். முதல்ல லவ் யுவர் பிஸ்னஸ், நீ ஒரு மனசில் ஒரு விஷயத்தை வந்து ஒரு தாக்கம்ங்கிறது ஒரு மனுஷனுக்கு வேணும், ஏன் நம்மளால் முடியலைங்கிற அந்த வெறி வேணும். அப்போது அந்த திங்க் பண்ணும்போது உங்களுடைய தொழிலை நேசியுங்கள், ஐ லவ் மை பிஸ்னஸ் அப்படிங்கும்போது நீங்கள் எந்த ஒரு விஷயத்து மேலே அதிக அளவில் அக்கறை செலுத்தி அன்பு காட்டுகிறீர்களோ நிச்சயமாக அதில் மிகப்பெரிய வெற்றி அடைவீர்கள். இது வெரி சிம்பிள்.
இது இதை நான் ஒரு வேறொரு வகையிலையும் நிரூபிச்சிருக்கேன். என்னோட மிஸ்டிக் பவர் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம், அது சாத்தியம், 100% சாத்தியம். நீங்கள் நினைக்கிறது நடக்கும், 48 days நடக்கும். அது ப்ராப்பராக அந்த பயிற்சி பெற்றால் சொல்கிறேன். அந்த மாதிரி நான் அதுதான் ஃபாலோ பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ நான் வெளிநாடுகள் போயிட்டு வந்தேன், கிட்டத்தட்ட $2 million நான் இன்றைக்கி கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கேன். முடியாதுங்கிறது எதுவுமே இல்லை. அதாவது வெளிநாட்டில் இருப்பவர்கள் தமிழனுக்கு இன்றைக்கி அடிமையாக தான் இருக்காங்க. என்னென்னா, நம்ம பேசுகிறது, பழகிறது, நம்ம கல்ச்சர்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சி போகுது. அதனால் அவங்க நம்மளுக்கு ஆர்டர் கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்காங்க. முயற்சி அப்படின்னு ஒன்று இருந்தால் முடியும். அதே மாதிரி தான் நான் என்னுடைய தொழிலை நேசிக்கிறேன், அவ்வளோதான். இதுதான் என்னுடைய தொழிலின் வெற்றியின் ரகசியம். நிச்சயமாக சார். நேர்களே, இந்த வார நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். வணக்கம்.